அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்கு வழங்கி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள பலாபலன்களை வழங்க உள்ளேன். மேஷ ராசிக்கு இந்த வாரத்தில் 8ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரித்தாலும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது சாதகமான அமைப்பாகும். சூரியன் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் 13ஆம் தேதி ஏற்படக்கூடிய சூரியனுடைய மாற்றத்தின் மூலமாக சூரியன் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க உள்ளார். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது கவனத்தோடு இருப்பது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 12-13 ஆகிய இரு நாட்கள் 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பது ஓரளவுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். 12-13 ஆகிய தேதிகளில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். ரிஷப ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் சூரியன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருந்தாலும் 7ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கும் என்றாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருப்பதும் குடும்ப உறுப்பினர்களை விட்டு கொடுத்து செல்வதும் மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனவர் 10, 11, 14, 15 ஆகிய 5 நாட்கள் மிக சாதகமாக சஞ்சரிப்பதால் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் இந்த வாரத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மிதுன ராசினியர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று 3ஆம் வீட்டில் ராகுவும் 6ல் சனி செவ்வாயும் சஞ்சரிப்பது சகல விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். பல வகையில் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும். கடந்த கால கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். 10ஆம் வீட்டில் சுக்கிரனும் சூரியனும் சஞ்சரிப்பதால் பெரிய மனிதர்களுடைய நட்பு கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு நிலவிய சங்கடங்கள் எல்லாம் விலகி மகிழ்ச்சியான நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. சந்திரனவர் 12-13 ஆகிய இரு நாட்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பது மிகச் சிறப்பான அமைப்பாகும். கடக ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் புதனானவர் வலுவாக அமையப்பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரனவர் சஞ்சரிப்பது பல வகையில் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் குருவானவர் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு தேவையற்ற தடங்கல்கள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு. முடிந்தவரை உடல் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. பொதுவாக பிரதான கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் என்பது மிகச் சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக 10-11 ஆகிய இரு நாட்கள் லாபஸ்தானத்திலும் 14-15, 16 ஆகிய 3 நாட்கள் ஜென்ம ராசியிலும் சஞ்சரிக்க இருப்பது மிகச் சிறந்த அமைப்பாகும். கிட்டத்தட்ட 5 நாட்கள் சந்திரனவர் மிக சிறப்பாக சஞ்சரிக்க உள்ளதால் உங்களுக்கு சகல விதத்திலும் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். சிம்ம ராசினியர்களே, சிக்கல்கள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் செவ்வாய் சனி அமையப்பெற்று அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பேச்சில் கவனத்தோடு இருக்க வேண்டும்.
உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய அமைப்பு, தடைபடக்கூடிய அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற பிரச்சனைகளால் மன அமைதி குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரதான கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் சந்திரனின் சஞ்சாரம் என்பது இந்த வாரத்தில் மிகச் சிறப்பாக இருக்கிறது. என்னவென்றால் 10, 11, 12, 13 ஆகிய 4 நாட்கள் 10ஆம் வீட்டிலும் 11ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிருப்பது மிகச்சிறந்த அமைப்பாகும். பிரதான கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் சந்திரனின் சஞ்சாரம் 4 நாட்கள் சிறப்பாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமான பலன்களை அடைய முடியும். கன்னி ராசி நேர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய் அமைய பெற்று சமசத்தமஸ்தானமான 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். சூரியனானவர் இந்த வாரத்தில், அதாவது 13ஆம் தேதி 8ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது, கோபத்தை குறைத்து கொள்வது மிக மிக சிறப்பு. சில கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் 12, 13, 14, 15, 16 ஆகிய 5 நாட்கள் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனானவர் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிக்க இருப்பது மிக சிறந்த அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத உதவிகளால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து சாதகமான பலன்களை அடைவீர்கள். துலா ராசி என்கிற லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு ராகு அமைய பெற்று 6ஆம் வீட்டில் சுக்கிரனவர் உச்சம் பெற்று இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்றாலும் 2இல் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. சூரியனானவர் வரும் 13ஆம் தேதி அன்று 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டுக்கு செல்ல உள்ளார். 7க்கு செல்ல உள்ளதால் முடிந்தவரை குடும்ப உறுப்பினர்களை விட்டு கொடுத்து செல்வது, கோபத்தை குறைத்து கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் 10, 11 ஆகிய 2 நாட்கள் சந்திரனவர் 8ஆம் வீட்டில் அமைய பெற்று சந்திராசிரமம் நடைபெற இருக்கிறது. அந்த 2 நாட்கள், அதாவது ஞாயிறு திங்கள் அது 2 நாட்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, மற்றவர்களிடம் பேசுகின்ற போது பேச்சை குறைத்து கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனவர் 14, 15, 16 ஆகிய 3 நாட்கள் சஞ்சரிக்க உள்ளார். அந்த 3 நாட்களும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத உதவிகள் கூட கிடைப்பதற்கான சூழல் உண்டாகும். விருச்சிக ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரனவர் சாதகமாக அமையப்பட்டிருப்பது வரும் 13ஆம் தேதி அன்று ஏற்பட இருக்கக்கூடிய சூரியனுடைய மாற்றத்தினால் 6ஆம் வீட்டுக்கு சூரியன் செல்ல இருப்பது எல்லா வகையிலும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். ஜென்ம ராசியில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைக்க வேண்டும். பண வரவு கூட அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என கூற முடியாது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அடுத்து சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில், அதாவது 10, 11 ஆகிய 2 நாட்கள் சந்திரனவர் 7இல் சஞ்சரிக்கிருப்பது சற்று சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். 12, 13 ஆகிய 2 நாட்கள் சந்திரனவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். சந்திரனவர் 8இல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரமம் ஆகும். அந்த 2 நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசினியர்களே, உங்கள் ராசியை குரு பார்வை செய்வது நல்ல அமைப்பு என்றாலும் 4ஆம் வீட்டில் சூரியனும் 12ஆம் வீட்டில் சனி செவ்வாயும் சஞ்சரிப்பது அனுகூலமற்ற அமைப்பாகும். தேவையற்ற அலைச்சல் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காது. வேலையாட்களுடைய அமைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வேலையாட்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற போது கூட பேச்சில் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு.
பிரதான கிரக சஞ்சாரம் சாதகம் மட்டும் இருந்தாலும் 10, 11, 12, 13 ஆகிய 4 நாட்கள் சந்திரனவர் மிக சிறப்பாக 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிக்கிறது அற்புதமான அமைப்பாகும். அந்த 4 நாட்களில் தொழில் பொருளாதார ரீதியாக எதிர்நீச்சல் போட்டு, உத்தியோக ரீதியாக எதிர்நீச்சல் போட்டு சாதகமான பலன்களை அடைவீர்கள். இந்த வாரத்தில் 14, 15, 16 ஆகிய 3 நாட்கள் சந்திராஷ்டமம் ஆகும். அந்த 3 நாட்களில் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய அமைப்பு, தடைபடக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த வாரத்தில் இருக்கிறது. சற்று கவனத்தோடு செயல்பட்டால், கோபத்தை குறைத்து கொண்டு மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். மகர ராசினியர்களே, லாபஸ்தானமான 11 வீட்டில் சனி செவ்வாய் அமைய பெற்று 3 வீட்டில் சூரியனும் சுக்கரனும் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். 4 வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது இந்த வாரத்தில் உண்டு. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனவர் இந்த வாரத்தில் 12, 13, 14, 15, 16 ஆகிய 5 நாட்கள் 6, 7 ஆகிய 2 வீடுகளில் அமையப்பட்டிருப்பது அற்புதமான அமைப்பாகும். சந்திரன் சஞ்சாரம் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரத்தில் மிகச் சிறப்பான நற்பலன்களை எளிதில் அடைய முடியும். கும்ப ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 10 வீட்டில் சனி செவ்வாய், 2 வீட்டில் சுக்கிரன், குரு வக்ரம் விட்டு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய கிரகமான சந்திரனவர் இந்த வாரத்தில் 14, 15, 16 ஆகிய 3 நாட்கள் சாதகமாக 6 வீட்டில் சஞ்சரிக்கிருப்பது அற்புதமான அமைப்பாகும். சில கிரகமைப்பு சாதகமற்று இருந்தாலும் சந்திரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்களான 14, 15, 16 ஆகிய 3 நாட்களும் எதிர்பாராத உதவிகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் குறையும். மீன ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சுக்கரன் அமைய பெற்று பாக்கியஸ்தானமான 9 வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிக்கிறது. எதிர்நீச்சல் போட்டாவது சாதகமான பலன்களை அடைவீர்கள். கோபத்தை குறைத்து கொள்வது மிக மிக சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கான பலன் கிடைப்பதற்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். நிதானத்தோடு இருப்பது, சக நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனவர் 10, 11 ஆகிய 2 நாட்கள் முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் சஞ்சரிக்கிருப்பது அற்புதமான அமைப்பாகும். நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து ஜேவி டிவியை பாருங்கள். நன்றி, வணக்கம். இன்று ஏப்ரல் 3 தேதி முதல் 9 தேதி வரை உள்ள வார பலனை வழங்க உள்ளேன். முதலில் மேஷ ராசி என்பது எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒருத்தர் தொழில் செஞ்சா, தொழில் செய்யக்கூடியவதற்கு யோகங்கள் இருந்தால் தொழிலில் வெற்றி பெற முடியும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா